பண்ணிக்கோங்க எல்லாருமே அடுத்ததாக இந்த செட் ஃபைனல்ஸ்ல அவருடைய வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக ஒரு சிறப்பான ஒருத்தர் வந்து எதுக்கு தனியா நின்று சிரிச்சுன்னு எனக்கும் மனசுக்குள்ள மறுபடியும் அந்த காதல் உண்மையாவே அந்த செட் ஃபைனல்ஸ் நெருங்க நெருங்க ஃபைனல்ஸ் நெருங்க நெருங்க எங்க அவர் விட்டு பிரிஞ்சு போயிடுவேனோன்ற அந்த ஒரு பயத்துல எத்தனை பேர் அவரை வேணான்னு சொல்லிருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லமா. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட் டைம்ல தான் அந்த திருட போவான். அவங்க கூட சேர்ந்து நீ அப்படியே நைட்ல அப்படியே டிராவல் பண்ணிக்கலாம். இல்லம்மா கப்பா டே முருகா அவர் அங்கதான் கொடுத்து வச்சோம்டா. கடவுளே கண்ணு திறந்துருச்சு. சுமாரியா எப்ப டைலாக் சொல்லணுமோ அப்ப சொல்லுவோம். டைலாக் ஐயோ அத பைத்தியம் பிடிச்சது போல விட்டு போட்டதுக்கு அப்புறம் ஐய் டை டைலாக் இப்ப இல்ல எனக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் அப்படின்றது நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் மாக்கப்பா. எங்க இருக்காரு அந்த துரதிர்ஷ்டசாலி? அங்க இருக்காரு மாக்கப்பா. டே மூமு உனக்கு லக்குடா கொடுத்து வச்சுவேன். கடவுளே கண்ணு திறந்துட்டா. அப்பா என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு. யாருமா அந்த பேங்காக் எல்லாம் மாங்கா பத்த வைப்பாங்க சக்சஸ் என்ன 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 வார்த்தை சக்சஸா சக்சஸா இதெல்லாம் வந்து உனக்கு புரியாது நீ லண்டன் காரி சக்சஸ் நானே அவர் கைய புடிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன் கூட்டமா அந்த கண்கள்ள காச்சி நான் பாத்தே ஆகிறோம் இல்லம்மா கப்பா யார் வேணாலும் அவரை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம் என்னதான் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துச்சு பாத்தியா அந்த ஃபீலிங் எனக்கு ஓ அதுக்காக தான் அவனுக்கு வந்த ஆஃபர்லாம் நீ நடுவுல புந்து கட் பண்ணியா ஸ்டாப் திஸ் நார்சிசிசம் என்ன தம்பி துருப்பிடிச்ச தலையா தெரியுது என்ன வேலை நீ ஐடில வேலை பாக்குறியே ஐடில வேலை பண்ணிட்டு என் பியூட்டி கூட உனக்கு என்ன வேலை கேளு ஐடில வேலை பாக்குறவன் என் பியூட்டி கூட உனக்கு என்னடா வேலை நான் ஏதோ ஒரு டியூட்டி செய்யறேன் அதை பத்தி உங்களுக்கு என்ன வேலை அதை கேட்கறதுக்கு முதல்ல நீங்க யாரு ஃபர்ஸ்ட் நானா நீதான் நானா நானா நீ யாரான்னு சொன்னது தமிழ்நாட்டுல ரெண்டு பேர்ரா யார் ஐயோ என்ன தமிழ்நாட்டிலேயே என்னை பார்த்து யாருன்னு கேட்டது ரெண்டாவது ஆளு நீ தான் என்னையா மாத்தி மாத்தி தமிழ்நாட்டிலேயே என்னை பார்த்து யாருன்னு கேட்ட இரண்டாவது ஆள் நீ தான் நீ சொல்றத சொல்லு நீ என்ன சொல்லுவ ரெடி ஆக்ஷன்
டேய் நீ யாருன்னு சொன்னது தமிழ்நாட்டிலே ரெண்டு ரெண்டு பேர் தான். தமிழ்நாட்டில என்ன பார்த்து யாருன்னு கேட்ட இரண்டாவது ஆளு நீ தான். தமிழ்நாட்டிலே என்ன பார்த்து யாருன்னு கேட்ட ரெண்டாவது ஆளு நீதான். சொல்லு, ரெண்டு வாட்டி சொல்லு. டேய் விக்ரம், தமிழ்நாட்டிலே என்னை பார்த்து யாருன்னு கேட்டது ரெண்டே ரெண்டு ஆளு தான். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். ரெண்டாவது ஆளு நீதான். தமிழ்நாட்டிலே என்ன பார்த்து யாருன்னு கேட்ட ரெண்டாவது ஆளு நீதான். ஏன் ஏன் இப்படி பண்ற? உனக்கு நான் ஓகே சொல்லன்னு அங்க வேற தவிச்சு நிக்கிறாங்க எல்லாம். பாரு இந்த பக்கம். ரெடி, லாஸ்ட் டேக். பாட்டு மறந்துறோம், அப்புறம் பாத்துக்க. வோட்ஸ் வராது. ஏற்கனவே அந்த ஞாபகத்துல தான் இருந்துட்டு இருக்கேன். நீ தமிழ்நாட்டிலே என்ன பார்த்து யாருன்னு கேட்ட ரெண்டாவது ஆளு நீதான். ஆக்சன். டேய் விக்ரம், தமிழ்நாட்டிலே என்ன பார்த்து யாருன்னு கேட்டது ரெண்டாவது ஆளு நீதான்டா. அப்ப யார் அந்த மொத ஆளு? சரி சொல்லுங்க. அப்ப யார் அந்த மொத ஆளு? மொத ஆளு யாருன்னு எனக்கு தெரியாது, மறந்துட்டேன். ஏன் பையன் வயசு உனக்கு, நீ ஏன்டா குறுக்க வர? அப்படி கேளு. டேய், என்னுடைய பைசா. என்னோட பையன் வயசு, என் பையன் வயசு உனக்கு, நீ ஏன்டா குறுக்க வர? ஓகே ரெடி, ஓகே ரெடியா? ஓகே 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 டார்லிங், ஓகே டார்லிங, ரெடி ஆக்சன். இதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க, அந்த டயலாக் மட்டும் விட்டுருங்க. டேய், என் பையன் வயசு உனக்கு, இதெல்லாம் நீ கேக்குற கேள்வி? இது உங்க பொண்ணு வயசு, அதுக்கிட்ட நீங்க செய்யற வேலையாது. டேய், எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்க, பூமி பிளந்துரும், வானம் இடிஞ்சிரும். இவனை பார்த்து சொல்லக்கூடாது, மாக்காப்பா பார்த்து சொல்லணுமா நீ? ஆமா சொல்லு. இதெல்லாம் சொல்லவில்லையா என்கிட்ட? மாக்காப்பா, இதுக்கு நீ தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுமா? கொடுத்துட்டா போச்சு. எனக்கு வர கோபத்துக்கு பூமி பிளந்துரும், வானம் இடிஞ்சிடும். ஐயோ, இதுக்காக ஒரு ஸ்பெஷல் கோர்ட் நான் ரெடி பண்றேன். ஏன்னா இந்த பிரச்சனை வந்து இங்க தீர்க்க முடியாது. இதுக்காகவே நான் ஜட்ஜ் ஆகிறேன். ஓகேவா? போடுங்கடா அந்த ஜட்ஜ் சோபாவ. யார் இந்த காலேஜ் பொண்ணு மாதிரி சொல்லி குத்த டயலாக்லாம் பேச மாட்டேன். மத்ததெல்லாம் வருது பாரு. ரவி, உனக்காகவே நான் ஜட்ஜா மாறி இருக்கேன். ஓகே மாக்காப்பா, எனக்கு ஒரு நியாயம் கொடுப்பியா? எங்க வீட்டுல குட்டி போட்டா உனக்கு ஒரு நாய் தர. ஓகே, எனக்கு எப்படியாவது விக்ரம் வேணும் மாக்காப்பா.